بركات الله مدينة البركان والله الرحمن ربي الله آكير ومالك رسول الله صلى الله عليه وسلم أولوده ونعانا بارتائك الهولي مدد أدرك بركة دعاك أكوديا دعا يتكو الله قد ننبغي سنة جمعنا تعالي من القرطة ليلة كرتة ويتنا إلي சில ஹதீஸ்கள் சில முக்கியமான நோக்கத்துக்காக ரெண்டும் மூணும் நாலும் தடவை சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி பார்த்தால் 7000க்கு மேல ஹதீஸ்கள் ரிவாயத்து செய்யப்பட்டார். அஸ்ஹல் குத்துபி மகத கித்தாபில்லா குர்ஆனின் கடுத்தபடியாக மிகச்சிறந்த கித்தாபு என்று உலக உலமாக்களால் முடிவு செய்யப்பட்டார். கண்ணிமிக்க புகாரி சரீர் யாருமோ அடுத்தடுத்த வருஷங்களும் இதை ஓதுவதற்கும் அதன்படி அமைச்சிவதற்கும் சூரத் யாசினோடு முடித்துவிட்டு அதற்கு பிறகு வாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பல ஹதீஸ்கள் கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வயதுக்கு வந்த மக்கள் திருமணம் சரியான முறையில் நடைபெறாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பிரச்சனையை விட்ட பரிகாரம் வீடு வசதி இல்லாதவங்களுக்கு வீட்டு வசதி இப்படிப்பட்ட பல பல தேவைகள் எல்லாம் சரியத்த அனுமதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் சூரத் யாசின் ஓதி முடித்துவிட்டு துஆ ஓதினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று سيدنا رحمة من العالمين رسول الله صلى الله عليه وسلم قال بخاري شريف يا رأيتك من حديث الوالدكم سورة ياسين نورنم سبحان الله كريما نورنم إن سبحان الله كريما ودران إن كتاب إبقرد إن دورتا قرطة وليهم مردت وردهم كريما تالي حبيب التالي الرحمن அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ரெண்டு வார்த்தைகள் சாதாரண இறப்பு இலக்கியப்படி சட்டப்படி பேச போனால் கலாமானி என்று சொல்லப்பட்ட இடத்து கரிமத்தானி என்று ரொம்ப சிம்பிளான வார்த்தை ரொம்ப நினைச்சாலும் எந்த கஷ்டமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த வார்த்தை நினைச்சா ரொம்ப யாருக்கு தோப்பிக்கு செய்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலை இல்லை ஆனா அதே நேரத்தில் நம்ம செய்த அமல்கள் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் மிக அதிகமான முறையில் நமக்கு பயன் தரக்கூடிய நினைத்தால் ஓதலுக்கு எந்த கஷ்டமும் இல்லாதா ரொம்ப சிம்பிளா ஓத முடியும் அப்படிப்பட்ட ரெண்டு வார்த்தைகள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹி இப்போ இந்த மஜ்லிஸில் நாம ஒரு விஷயத்தை சொல்றோம் நம்ம என்னென்னமோ தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி என்னக்கே சொல்றேன் முழுக்க சொல்லல என்னென்னமோ தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி நம்ம நேரத்தை வினாக்கிட்டே இருப்போம் இருவரும் பகல் ஆனால் குர்ஆன் நாம் மறந்து விடக்கூடாது மா எல்பவனும் பவுலும் இல்லாததை ரத்தினி புண்ணத்தீர் மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வாரத்தை வெளியே வந்தால் நிச்சயமாக அவங்க அதை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அவரிடத்தில் நான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இதுதான் மறந்து விடக்கூடாது அது விளையாட்டு பேச்சாக இருந்தாலும் சரி சாதாரண முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பேச்சா இருந்தாலும் எந்த வார்த்தை இருந்தாலும் நல்லதா இருந்தால் அத்தீதான ரெண்டு விநாயகத்து மாதிரிகளை அல்லாக்கு செய்ய தெரியாமல் இல்லை அல்லாக்கு அதையும் வேலை தேவையில்லை யாரத்திலும் பொறுப்பு கொடுக்க வேண்டிய வேலை இல்லை இருந்தாலும் கூட அல்லா அதற்கு என்ற ரெண்டு விநாயகத்துக்களை 24 மணி நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா நியமித்து விட்டார் அதனால் நம்ம மனதில் உறுதி கொள்ள வேண்டிய விஷயம் எந்த காரணத்தை பண்ணிட்டோம் எந்த வார்த்தை வெளியே வந்தாலும் குரான் சொன்ன வார்த்தை மறந்து விடக்கூடாது மா எல்பிலு மின் தௌலின் அரபி சட்டம் கிராமர் தெரிந்தவங்களுக்கு தெரியும் மா என்ற நபிகளை
அந்த எழுத்து கடந்து நின் கவுரின் என்ற எழுப்புது தண்ணீரோட வந்தால் ஒரு வார்த்தை கூட விட முடியாது. எந்த வார்த்தை இருந்தாலும் சரி பிரத்யேகம் நம்பியில் அல்லாஹ் நாங்கள் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நாங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும் உன்னுடைய பொருத்தது காரணமாக அல்லாஹ் நீ ஆக்கியவாயாக ஒரு வசியத்தை நம்ம முதலில் சொல்லுகிற இதே சுப்ஹானல்லாஹ் கரீமா இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஓடி இந்த மஜ்லிஸில் நான் சொல்லவில்லை ஒரு லட்சம் தடவை அவர் 4 மாதத்துக்கு ஓதி முடிக்கலாம் 5 மாதங்கள் ஓதி முடிக்கலாம் அப்படியும் முடியலான்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த புகாரி மஜ்லிஸுக்கு முன்னாடி ஒரு லட்சம் தடவை இந்த சுப்ஹானல்லாஹில் இருந்து சுப்ஹானல்லாஹில் அதையும் என்று நான் ஓதுவேன் என்று நம்ம மனதில் நியத்து வைத்துக் கொண்டு இப்ப ஆரம்பிச்சதாக ஒரு நாள் ஓடி அடுத்த நாள் ஓட முடியல அதை பத்தியும் தப்பு இல்லை ஓட ஓட அந்த கணக்கு நம்ம ஏதோ எங்கேயாவது எழுதி வச்சு அந்த கணக்கை வச்சு 100,000 தடவை இந்த வார்த்தை நான் ஓதுவேன் என்று மனத்தில் நிகழ்த்து வைத்துக் கொண்டு நாம் இப்ப ஆரம்பித்து விட்டார் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த பழக்கத்தான மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை நீளமாக்கி தருவான் அதற்கும் அது ஒரு சைன் ஒரு இஷாரத்து என்று சொன்னால் அது தப்பில்லை பெரிய அல்லாஹ் சூஃபியாக்கள் கண்ணுமிக்க நாதாக்கள் அவரியாக்களுக்கு சில அகக்கண்கள் இருக்கிறது அந்த கண்ணால பார்த்தால் சாதாரண மக்கள கண்ணால் பார்த்தால் விளங்க முடியாத காண முடியாத பறவையும் அல்லாவோட அவரியாக்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுப்பார் அப்படிப்பட்ட சில பெரியார்கள் சில மாடிபத்தும் வழக்கத்தும் சில நாதாக்கள் சொன்ன அடிப்படையில் இப்ப இந்த மனுஷன் நான் சொல்றேன் எல்லோரும் போதுங்கள் அது 4 மாதம் முடிக்கலாம் 1 மாதம் முடிக்கலாம் 1 வாரத்தில் முடிக்கலாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத பேச்சு ஒரு சில வார்த்தைகள் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டான் எக்குப்பு நாசன்னாரா அந்த நேரத்தில் பெரும்பாலான மக்களையும் நரகத்தில் கொண்டு போய் தருவது மனுஷனை துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு மனதுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தை வந்தவிட்டா எந்த நேரம் பார்த்தாலும் அவன் மன்னிக்கிற வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொன்னாங்க இப்போ சுகமாக சொல்லப்பட்ட வாரம்
அவர்
எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, கல்வி ஸ்தாபனங்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, ஜுமா விஷயத்தில் இருந்தாலும் சரி, வியாபார விஷயத்தில் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் ரெண்டு நபர்களுக்கும் வந்து அதை ரெண்டு குறிப்பிட்ட ஆளுகளுக்கும் வந்து அல்லது ரெண்டு குரூப்புகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரி செய்வது போராசிரியரோ நீங்கள் சரியாக்கிறதுக்குள்ள வாழ்வார். அப்படி நம்ம நம்ம செய்யற வேலை அப்படிதான். ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கிறார்கள் கேள்விப்பட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டி வர்றதுக்கு அந்த வழி இங்க போய் அங்க பேசுறது அவனுக்கு தோதா, அங்க போய் அவன் பேசுறது சரதாசனும் ஒரே வார்த்தைகளை சொல்லிட்டா சொல்லுன்ற வார்த்தை சொல்லி அரபி கிராமர் சட்டம் இருக்கு. அதே நேரத்தில் இங்கிலீஷ் சூப்பர் சட்டியும் டிகிரியும் சொல்ல போசிட்டியும் கம்பேரட்டிவ் சூப்பர் இருக்கு. அப்படிப்பட்ட டிகிரிகள் டிகிரிதான் சிறுகிற வார்த்தை உலகத்தில் ஆக்கட்டமே சொல்லதான் வார்த்தை கவனிச்சுங்க. உலகத்தில் யாத மோசமானவன் அவன் திருந்த மாட்டான், அவன் உட்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட மோசமான ஆறு நிறுத்தி என்ன வழி அதை அவனை பற்றி நான் எப்பவுமே புகாரிக்கு வருகிற எந்த வார்த்தையும் சொல்ல போறதில்லை. பெரிய மனிதன் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விஷயம் இடத்துக்கு தகுந்தவாறு பேசுறது அல்லாஹ் பாதுகாப்பானாய். ஆகையினா வார்த்தைகள் பேசும் போது செயல்கள் செய்யும் போது இப்ப சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, கடைசி நேரத்தில் நல்ல அமல்கள் செய்து 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 இனி சொர்க்கத்துக்கு அடுத்த காலம் அவ்வளவு சொர்க்கத்துக்கு நெருங்கி விட்டா அந்த நேரத்தில் இவனை வாழ்ந்திருந்து வந்தா ஒரு வார்த்தை காரணமாக ஒரு ஏதாவது ஒரு செயல் காரணமாக சொர்க்கத்தை அவனை மாற்றிவிட்டு நரகத்துக்கு அவன் அனுப்பப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடும். உஷாராயிருங்க, அந்த பாதுகாப்பான் பாதுகாப்பான் சர்வவாசனம் சொன்ன அவங்க சொன்னதாக புதுசு அறிந்து சொல்லப்படும். ஆனா இந்த வந்தி அகதி என்னோட அடையாளம் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அப்படிதான் நடந்து கொள்வேன். அவன் செய்த பாவங்கள் எல்லாம் நான் மன்னிப்பேன் என்றா அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தா சரணம் மன்னிக்கிறாச்சு. அவன் சொல்றான் இந்த ஹதீஸாக யாரு போட்டது போட்டது மொபைல் கொடுக்கக்கூடாது. ஆனா இந்த வன்னி அமளி என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதே போல நடந்தாலும் எல்லாருக்கும் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து எந்த நேரத்தில் நான் நரகத்துக்கு செல்லப்பட நிலைமை ஏற்படுமோ அந்த அச்சமும் எப்பவுமே இருக்கணும். அதே நேரத்தில் மன்னிப்பான் அப்படி ஆதரவு இருக்கும். ஒரு பறவைக்கு ரெண்டு இறக்கைகள் எப்படி வேலை செய்யுமோ இதே போலதான் ஒரு மனிதனுக்கு ரெண்டு மணி ஒரே நேரத்தில் செய்த பாவத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் அவ்வா மன்னிக்கக்கூடியவன் நிச்சயமாக அவ்வா என்ன மன்னிப்பான். எத்தனை பேர் குஃபுரில் இருந்தவங்க கரிமத்தோ இதற்கு மாற்றமா வாழ்ந்தவங்க கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஹிதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் கரிமா சொல்லக்கூடிய வாய்ப்பாக கொடுத்துட்டா இந்த கரிமா இப்ப மட்டுமல்ல இது மௌத்துடைய நேரத்தில் வரணும். ஆனால் அதுக்கு தான் இஸ்திகாமத்தில் சொல்வார்கள் இமாம் சாஃபியர்கள் எல்லாரும் கருத்தும் இப்படிதான் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே போது இருக்கணும். அப்படிதான் ஒரே போல இருக்கணும். ஆனா அதே நேரத்தில்
அகமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு பேசும்போது என்ன சொன்னா 40 வயசை தாண்டிட்டாக்கா இது வஜாது அதிகமாகணும் அப்படிங்கிற வார்த்தை என்னமோ கடந்த காலம் கடந்து போச்சு என்னமோ ஒரு குறிப்பிட்ட காலம் தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்கள் செய்திருக்க நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் அந்த உறுதியான எண்ணத்தை நீ மனதில் உறுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மன்னி அமைதி மாமனார் சாபிய சொன்னார் மரணப்படுக்கு ஏற்படுத்து கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை வரம்மா பிரசா தம்பி யாவா என் மனசு சரியில்லை தவறான எண்ணங்கள் அடுத்த ஊரில் விஷயத்தில் அடுத்த நபர் விஷயத்தில் ஒரு பக்கத்து வட்டக்காரர் விஷயத்தில் அல்லது ஒரு அரசியல் கட்சியில் இவர் கட்சி அல்லாத மற்ற கட்சியை சேர்ந்த விஷயத்தில் பல தவறான எண்ணங்கள் மனதில் வைத்து வந்த காலத்தினால் வருஷம் இங்கிலீஷ் வருஷம் அல்ல வெறும் 54 வருடங்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து பேராமத்து நான் வரையிலும் இவன் சாப்பிடுவதற்கான பேரு எங்க சொன்னாலும் உலகம் எங்க அமெரிக்காவோ பிரிட்டனோ ஜப்பானோ எந்த இடத்தில் இமாம் சாஹிப் ரலியல்லாஹு பேர கேட்டாலும் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் ராஜாவுக்கு அவ்வளவு உயர்த்தினா அப்படிப்பட்ட மாபெரும் மேதை மௌத்துடைய நேரத்தில் சொன்ன வார்த்தை தாவமலி தம்பி பரமாக்கரம் ஒரு சில நல்ல காரியங்களும் செய்திருக்கிறேன் ஆனால் நான் செய்த பாவங்களை விட நான் செய்த நன்மைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட எண்ணத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று இம்மாமனான் அகமது எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்த விஷயமாக நம்ம மனசு நினைக்கணும் சகாபாக்கள் ஒருவர் அபூதர்கள் நிர்வாகிகள் அதிகமான அபூதர்கள் நிர்வாகிகள் அதிகமான சம்பந்தமாக அறியது மதீனா மனப்பாளர்கள் பக்கத்தில் ரபதா என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் ஒரு இடம் ரிவாயத்தை செய்யக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு நான் அந்த இடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தேன் கூட ஒரு வேலையாளர் கூட இருக்கிறார் சாதாரண ஒரு வேலைக்கு ஒரு ஹிதமத்துக்கிற ஆளை வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை ரெண்டு பேரும் ஒரே உடைகள் ரெண்டு பேரும் ஒரே அந்தஸ்து ஆறு முதலாளி ஆறு தொழிலாளி யாரு தெரியாத ஒன்றும் தெரியல சமமான நிலையில் காணப்படும் இப்ப நான் கேட்டேன் சாதாரண இப்படி இல்லை பழக்கம் முதலாளியா இருந்தால் கொஞ்சம் பெரிய சட்டம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் பெரிய உடைகள் எல்லாம் இருக்கும் அந்த உங்களுக்கு காஸ்தி அறிவிக்காது காரணம் என்ன காரணம் அப்படி இந்த கருத்தை அபூதர்கள் எல்லாரும் சம்பந்தமா சொல்லுங்கோ ஒரு விஷயத்தை இங்க கூட சொன்னார் அபூதர்கள் எல்லாருக்கிட்ட தனிப்பட்ட முதல்வர் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் தேவைக்கு எவ்வளவு அவசியம் தேவைப்படக்கூடிய கட்டாயம் தேவைப்படக்கூடிய காசோ அதுக்கு மேல காசு கையில் வைக்கிறது ஹராம் என்று ஒத்து கொடுக்க என்று இருக்க சஹாபி அபூதர்கள் எல்லாரும் நான் தப்ப விளக்குறாதீங்க எப்படி ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை ஒரு நாளுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்திருந்தால் அதுக்கு மேல காசு பாதுகாத்து வைக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும் உணவுப் பொருட்கள் பாதுகாத்து வைக்கிறது வேற அதிகமாக நேரத்தில் விருப்பம் செய்து காசை கொள்ள வைக்கிறது இது ஹராம் என்று எல்லாமே சொல்லுவோம் அப்படிப்பட்ட மாபெரும் உயர்ந்தால் தரத்தில் உள்ள சகாபி அபூதர் ரலியல்லாஹு இப்போ ஒரே ஆதரிக்கம் கொடுத்த நிலையில் காணப்பட்ட நேரத்தில் கேட்டாங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்றும் இல்லை நான் ஒரு தப்பு செய்துட்டேன் அந்த தப்புக்கு பரிகாரமாக இதான் அந்த மனசில் காரணம் என்ன தப்பு ஒரு அடிமை இந்த வேலைக்காரன் வேலைக்காரன் கூட இருக்கிறான் அவன்
அந்த போர் நடக்கூட நேரம்
ولكن يجب ان يكون هناك
رسول الله صلى الله عليه وسلم وإلى أرواح أهل الخير كلهم خصوصا إلى أرواح آبائنا وأمهاتنا. اللهم ارض عنا وعنهم، اللهم اعز درجاتهم، اللهم اكرم مقاماتهم، اللهم ربنا عازلهم، اللهم انصرنا وإياهم في جنات النعيم مع نبينا نبي الرحمة محمد صلى الله عليه وسلم. اللهم إنك تعلم حاجات كل واحد منا وحاجات كل واحد من أزواجنا وذرياتنا وأقاربنا وأحبابنا وحاجات من موصلنا بالدعاء وفضلها كما تعلمها بحق مجلسنا هذا. اللهم إنك تعلم أمراض كل واحد منا وأمراض أزواجنا وذرياتنا وأبنائنا وبناتنا وإخوتنا وأخواتنا وأقاربنا وأحبابنا وأمراض من وصلنا بالدعاء وأمراض مرضى المسلمين كلهم. اللهم ارزقنا وإياهم العلم النافع والعمل الصالح وطول الحياة بطاعتك. اللهم ارزقنا وإياهم، اللهم ارزق كل واحد واحدة من أولادنا وأزواجنا وأولاد أولادنا وأزواج أولادنا الحج المبرور والعمرة المتفضلة وزيارة مرضية بحضرة نبينا المصطفى محمد صلى الله عليه وسلم. اللهم اجعلنا واجعل أولادنا ووالدينا وأزواجنا أغنياء عمن سواك فقراء إليك وحدك من كل وجه يا الله يا الله يا الله. رب ارحمهما كما ربياني صغيرا، رب ارحمهما كما ربياني صغيرا، رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب من المصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. يا رب من المصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. يا رب من المصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله، لا إله.